ஏழாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 25 முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏழாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 25 அணி இலக்கணம் முதல் கேள்வி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக இடம்பெறுவது டேஸ் ஆகும், ஓமையணி ஆகும். வெளிப்படையாக வந்தால் ஓமையணி, மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி. இப்போ வந்து ஓமையணி. கீழ்காணும் ஓம உருபுகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி இருக்குது. நிறைய என்பது ஓம உருபில் வரலை, ஸோ நிறைய என்பது தான் இதில் பொருந்தாதது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்பதும் ஓம உருபுகளில் பொருந்தாதது. ஸோ நிறைய அந்த இந்த இரண்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது பொருத்துக. பொன்மலை பொழிந்தது போல். இந்த பொன்மலை பொழுந்தது போல் அப்படிங்கிறது இது உலகத்திலேயே நடக்காதது, இல்லாதது. ஸோ இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அன்னம் போல் நடந்தால். அன்னம் போல் நடந்தால்னா போல் என்ற ஓம உருபு வெளிப்படையாக தெரியுது, ஸோ ஓமையணி. தொட்டனை தூரும் மணற்கணி, மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இதில் வந்து அந்த ஓம உருபு வெளிப்படையாக தெரியலை, ஸோ எடுத்துக்காட்டு ஓமையணி. ஸோ முதல் கேள்விக்கு வந்து இல்பொருள் ஓமையணி, இரண்டாவதற்கு வந்து ஓமையணி, மூன்றாவது எடுத்துக்காட்டு ஓமையணி. நாலாவது ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர். சரி, ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர். சரி. அடுத்தது அணி என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அடுத்தது பேச்சு வழக்கில் உள்ள எவையேனும் இரு ஓமை தொடர் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் நம்ம மயில் போல் ஆடினால் மீன் போன்ற கண் இருக்குது உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லவில்லை அது. அதுக்கப்புறம் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு அடிக்கடி பயன்படுத்துவோம் அது. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி ஓமையையும் ஓமயத்தையும் இணைத்து தொடர் அமைக்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்து போன்ற பற்கள், மயில் போல் ஆடினால் வில் போன்ற கண்கள், தாயொப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லி வருது. பார்த்துக்குங்க, இது அப்படியே எழுதிக்கிங்க நீங்கள் இந்த இடத்துல. சரியா, நாலாவது இந்த இடத்துல எழுதிக்கலாம். முத்து போன்ற பற்கள், மயில் போல் ஆடினால் வில் போன்ற கண்கள், தாயொப்ப பிள்ளை. இதை இந்த நான்கு கோடுகளை எழுதிக்கிங்க. அடுத்தது இல்பொருள் ஓமையணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாடப்பகுதியிலேயே இருக்குது, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து காட்டுறேன், அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வரவில்லை, போல அப்படிங்கிற ஓம உருபு வெளிப்படையாக வரவில்லை. ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்தது போல என்ன ஓம உருபை பயன்படுத்தி மூன்று தொடர்களை உருவாக்குன்றிருக்கு. குயில் போல பாடினால், மான் போல ஓடினால், காலை போல வலிமையானவன் அவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன்.